என்றால் எவர் தமிழர் என்கிற ஒரு வரலாற்று பெட்டகத்தை ஒவ்வொருத்தருக்கும் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்ற மாதிரி நான் கேட்டேன்னா நான் வெளியில போயிட்டு அவர்கள் சென்னையில் கொஞ்சம் அட்லீஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழர்கள் மத்தியிலே போய் சேர வேண்டிய அந்த ஆபத்தை இந்த கோவை பகுதிகளிலே குறிப்பாக திராவிட இயக்கத்தின் இருப்பவர்கள் வாங்கி படித்து பயன்பெற்று இந்த தமிழ் சமூகத்திற்கு அதை பரப்புகிற ஒரு நல்ல எண்ணத்தை இந்த நிகழ்ச்சியை இங்கே ஒருங்கிணைத்து சமூக நீதி பேரவை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு நூல் அறிமுகம் செய்து தலைமை ஏற்று சிறப்புரையாற்றுமாறு நம்முடைய மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் ராசா அவர்களே, இங்கு முன்னிலையேற்று சிறப்புரையாற்ற வருகிறதற்கு தமிழ் முழு நல்லுலகம் அறிந்த எழுத்தாளர் அண்ணன் பாமரன் அவர்களே, பெரியார் மொழியிலே நின்று தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ் இலங்கையில் பணியாற்றி வருகிற ஐயா புலவர் செந்தலை கௌதமன் அவர்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா கூரா என்று எதிராக அழைக்கப்படும் ராமகிருஷ்ணன் அவர்களே, இனவரசு நாத்திய கண்ணறி சம்பல் ஐயா திரைப்பட நடிகர் தந்தை பெரியாரே தமிழ் சமுதாயத்தால் அடையாளம் காணப்பட்ட அண்ணன் சத்யராஜ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு குறிப்பாக ஒரு 12 ஆண்டு தான் ஒரு 5 தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல திராவிட களஞ்சியமாக நடமாடி கொண்டிருக்கிற நூலின் ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் நிகழ்ச்சியின் இறுதியாக ஏற்புரையாக இருக்கிற எத்தனையோ பேர் கமர்சியலுக்காக தொழிலுக்காக தன் இருப்பிடத்தில் இருக்கிற நேரங்களில் எல்லாம் இடத்திற்கு ஏற்றால் போல் தன்னை உருவாக்கிக் கொண்ட எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலே தான் எங்கு இருந்தாலும் கருப்பு சட்டைக்காரர் திராவிட இயக்க வீரர் என்பதை சமரசம் இல்லாமல் அது எந்த பத்திரிகையாக இருந்தாலும் நின்று களமாடி இன்றைக்கு முரசொலி எழுப்பியும் கலைஞர் செய்தி தொலைக்காட்சியிலும் தன்னுடைய திராவிட பற்றுதலை பணியை சென்றதே செய்து வருகிற அண்ணன் திருமாவேலன் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து அயலாது உழைத்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற அருமை நண்பர் வழக்கறிஞர் சிவகுமார் அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்றியிருக்கிற சீனிவாசன் அவர்களே, கூடியிருக்கிற திராவிட முன்னேற்றக்காக திராவிடர்களாக தந்தை பெரியார் திராவிடர்களாக கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட தமிழ் சமுதாய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் இந்த விழாக்குழுவின் சார்பில் சமூக நீதி பேரவையின் சார்பிலே வருகை வருகை என அன்போடு வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட விழா கொடுந்தொன்று காலத்திற்கு பிறகு எதற்காக மக்களிடத்திலே நடத்தப்பட வேண்டும் நடத்தப்படுகிறது என்று சொன்னால், தந்தை பெரியார் இந்த தமிழ் சமுதாயத்தில் தோன்றி இருக்காவிட்டால் இந்த நாட்டின் நிலை குறிப்பாக வடநாடு சென்று வந்தவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். தந்தை பெரியார் இந்த தமிழ் சமூகத்தில் பிறந்திருக்காவிட்டால் நீங்க ஒரு முறை பீகாரோ உத்தரப்பிரதேசத்துக்கோ குறிப்பாக தொடர்வழியில் ஏறி சென்று வந்தால் தமிழ்நாட்டில் நாம் எவ்வளவு வசதியாக திராவிட இயக்கத்தை உழைப்பால் தந்தை பெரியாரை குறைப்பால் வாழ்ந்து கொண்டிருந்தவர் என்பதை அறிய முடியும். தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்டோருக்கான இயக்கமாக இயக்கத்தை நடத்தியவர், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இயக்கத்தையும் சேர்ந்து நடத்தியவர். அதே போல பொதுமை இயக்கம் என்று சொன்னாலும் கார் மார்க் சத்துவத்தை தமிழ்நாட்டிலே தமிழிலே மொழிபெயர்த்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு கம்யூனிஸ்ட் அறிக்கையை வழங்கியவர், அம்பேத்கருடைய ஜாதியை ஒழிக்க வழி என்கிற புத்தகத்தை
1930களிலேயே முன்வைத்து வழங்கியவர். தன் கருத்துக்கு ஈடாக அல்லது இணையாக உலகத்தின் எந்த மொழியில் பேசப்பட்டாலும் அந்த கருத்துக்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ் சமுதாயத்தை மானம் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்குவதற்காக தன் வாழ்நாள் எல்லாம் உழைத்தவர். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை பார்த்து சில தற்கொலைகள் தங்களோட விருப்பிகள் சேர்ந்து கிடைத்தால் எங்கள் திராவிட கழகம் போன்ற ஐயா திருமாவளவன் அவர்கள் விடமாட்டார்கள் என்கிற எச்சரிக்கை உணர்ந்தை மட்டும்